யாக்கோபின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பத்திற்காக சில வசனங்களை வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முதல் இரண்டாவது வசனத்தையும் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டை பண்ணியும் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இரண்டாவது வசனம் கடைசியிலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று சொல்கிறார். ஏன் சித்திக்கவில்லையாம்? விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே சித்திக்கவில்லை, உங்களுக்கு வாய்க்கவில்லை என்று சொல்கிறார். மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறதினாலும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். காரணம் என்ன சொன்னால், தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்ட காரியத்தில் நான் சொன்னது என்ன சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஜெபம். ஜெபத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக மாற்ற முடியும். எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையினை அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஜெபம், கேட்பது. ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்காதனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. கேட்கும்படியாய் சொல்லுகிறார். சிலர் கேட்காமல் வாய்ப்பை இழந்து போகிறார், சிலர் கேட்டாலும் அரிதான காரியத்தை கேட்காமல் போகிறார். சரி, தகாத விதமாய் கேட்கிறதை பற்றி விட்டு விடுவோம், அதுவும் கேட்காததுக்கு சமம்தானது. கேட்காததுனாலே இழந்து போகிறவர்கள் ஒரு கூட்டம். ஆனால் சிலர் கேட்கிறார்கள். நான் மத்திய எட்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமே, அங்கே ஒரு மனுஷன் நான் அடிக்கடி பார்க்கும்போது யோசிப்பேன். அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த பூமியில் உலாவினார், எத்தனை பேர் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அதில் இதை ஒன்று நாம் பார்க்கிறோம். அதாவது மத்திய 5, 6, 7 அதிகாரங்கள் மலைப்பிரசங்கம் சொல்லி அழைக்கப்படும். மலை பிரசங்கத்திலே அவ்வளோ அழகான காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு உபதேசித்து கொண்டு கீழே இறங்குகிறார். அதுதான் 8வது அதிகாரம் முதல் வசனம். மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஒன்று அல்ல, 2 அல்ல, திரளான ஜனங்கள். ஆனால் அடுத்த வசனத்திலே வாசிக்கும்பொழுது ஒரு மனிதன் தான் அங்கே வந்து ஆண்டிடத்தில் சில காரியங்களை பெற்றுக்கொள்கிறார். மிச்சவங்களாம் கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த 7வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை போதகத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. சார், யாருமே இப்படியெல்லாம் பேசினது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போய் ஞாபகம் இருந்துச்சான்னு தெரில. ஆனால் ஆண்டிடத்தில் ஒரு மனிதன் வந்து ஒன்றை பெற்றுக்கொள்கிறான். அது எத்தனை பேர்னு சொன்னால், ஒரே ஒரு மனிதன். இந்த ப்ரொபோஷனை பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம். அப்போ கேட்காததுனாலே பெற்றுக்கொள்ளாமல் போகிறது ஒரு கூட்டம் உண்டு. சரியா, கேட்க வேண்டும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அரிதானதை கேட்டவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர். நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, ஆனால் அரிதானதை கேட்டவர்கள் கொஞ்சம் பேர். உங்கள்கிட்ட நான் முன்னாடி பேசியிருக்கேன், யார் அரிதானதை பேசி கேட்டது? நிறைய பேர் கேட்டாங்க. நீங்கள் வரிசையாக சொல்கிறீங்க. எலிசா, சரியா, அந்த வார்த்தையை வருகிறது. அதனால தான் நான் அதை தந்திருக்கேன். நிறைய பேர் அரிதானத்தை கேட்டார்கள். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எலியாவினுடைய அடுத்த வாரிசாக அல்லது வருகிறது எலிசா. எலியா தேவனால் பயன்படுத்தப்படுற மனுஷன்.
அவனை ஆண்டவர் இப்பொழுது வானத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலிசா தான், எலிசா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார், விவசாயம் உழுது கொண்டிருந்தான். எத்தனாவது ஏர் மாடு உழுது கொண்டிருந்தான், 12வது நினைக்கிறேன், 7வது மனுஷன். சரி இருக்கட்டும், அதை விட்டுருங்க. 7ஆ 12ஆ? நான் 12 மனசில் நினச்சிட்டேன், 7 தான் இல்லை. ஓகே இருக்கட்டும், அது என்னுடைய குறிப்பல்ல. சில காலம் எலியாவோடு கூட சேர்ந்து எலிசா தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டே வருகிறார். எலிசாவுடைய டைம் முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே ஆண்டவர் அதை முடிச்சிட்டார். தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும், ராஜாவை அபிஷேகம் பண்ணு சொல்கிறார், ரெண்டையும் முடிச்சிட்டா ஆண்டவர். எப்பொழுது ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார், அப்போ ரெண்டு பேரும் அவங்க போகிறாங்க. அப்போ எலியா சொல்கிறார், நீ போ, நான் உன்னோட இடத்து பெத்தேல் வரைக்கும் போக வேண்டி இருக்குன்னு சொல்கிறார். அப்பொழுது எலிசா சொல்கிறார், நான் உண்மை விட மாட்டேன், நான் உமோடு கூட வருவேன்னு சொல்கிறார். கடைசியில் கூட சொல்கிறார், நீ போ என்று சொல்கிறார், இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லி கூடவே வருகிறான். 9வது வசனத்துக்கு வரலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு யோர்தானை கடக்கிறாங்க. எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எதை கேட்டான்? உங்கள் சொத்தை எனக்கு எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லலாமே, உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு வேண்டும் என்று கூட கேட்கல, இரட்டிப்பாய் வேண்டும் சொன்ன. நீ தேவனுக்கு ஊழியம் செய்ததை போலான 2 மடங்கு என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். அதிர்ந்து போனார் யார், எலியா அதிர்ந்துட்டார். சொல்கிறார் 10வது வசனம், அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டார், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாதுன்னு சொல்றான். அப்போ சொல்லுகிறான், அவனே சொல்கிறான், அரிதான காரியத்தை நீ கேட்டான். சாலமோன் அரிதான காரியத்தை கேட்டான். 12 தான் எந்த வசனம், 19 12ஆம் ஏரியை ஒட்டி கொண்டு வந்தான். சரி இருக்கட்டும், ஓகே. சாலமோன் ஆண்டவரிடத்தில் அரிதானதை கேட்டான். சாலமோன்ட்டே ஆண்டவர் என்ன சொன்னார், 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி கேட்குறாருன்னு பாருங்களேன். ஆண்டவர் வந்து 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், ஓப்பன் ஆஃபர், ஓப்பனாக சொல்கிறார், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். எலிசாவினிடத்தில் சொல்லப்பட்டது என்ன, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் அப்படி சொல்ல. அவனுக்கு ஓப்பனாக தான் ஆண்டர் கொடுக்குறான். இந்த இடத்துல நீ விரும்புகிறதை கேள், அவன் ஞானத்தை கேட்டான். அது எப்படி இருந்துச்சான், 10வது வசனத்தில் சாலமோன் அந்த காரியத்தை கேட்டபோது ஆண்டருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது, தேவன் எதிர்பார்த்ததை அவன் கேட்டான். இது மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டவர்கள் உண்டு. மத்தேயு 15வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து தன் மகளுக்காக வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கடைசியாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, மத்தேயு 15வது அதிகாரம் எல்லாத்தையும் வாசிக்க போகிறதில்லை, ஆனால் அதில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் 28வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. நீ உன் விசுவாசம் பெரியது. அந்த மாதிரி ஆண்டவர் சில இன்னொரு 100க்கு மனுஷன்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி விசுவாசம் நான் இஸ்ரேவேல் மக்களிடத்தில் பார்த்தது இல்லைன்னு அவர் ஆச்சரியப்படுகிறாங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவினுடைய ஜபத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோசுவா என்ன ஜெபம் பண்ணினான் என்பதை நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், கேள் என்று சொல்லுகிறார். இதை தான் கேட்கணும் அப்படின்னு கூட சொல்லலை.
நீ கேள் என்று சொல்கிறார். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற காரியம் யோசுவா, அதாவது யோசுவாவின் விண்ணப்பம், விண்ணப்பத்திற்கான காரணம், விண்ணப்பத்திற்கான தைரியம், அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு காரணம் வேண்டும் நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னோம். எலியாவுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, என்ன காரணம்? எலிசாவுக்கு ஒரு காரணம் இருந்தது, என்ன காரணம்? அந்த மனுஷனை அவனுடைய அழைப்பை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, 12 ஏர் பிடிச்சி விழுந்து உழுதுட்டுருந்தான் அவங்க சொந்த இது. அப்போ 12 ஏரை ஒரு நிலத்தில் உழுகணும்னு சொன்னால் நிச்சயம் பெரிய நிலமாக இருந்திருக்க வேண்டும், அப்போ நிறைய மாடுகள் இருந்திருக்க வேண்டும், வசதியான ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். எலியா போய் தன்னுடைய சால்வை எடுத்து அவனுக்கு போர்த்தினான், அவ்வளோதான் செஞ்சான். வேறு எதுவுமே பேசலை, ஒன்றுமே பேசலை. கர்த்தருனை தெரிந்து கொண்டார், என் பின்னே வா, அதெல்லாம் ஒன்றுமே ஒரு டைலாகும் இல்லை அந்த இடத்துல. சால்வை எடுத்து போர்த்தினான், போர்த்திட்டு அவன் பாட்டு நடந்துட்டான். எலிசா, நீங்கள் அந்த போதையை வாசித்து பாருங்கள். எலிசா பின்னாடியே ஓடி போய் சொல்கிறான், வீட்டுக்கு வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன், இப்போது நான் உனக்கு செய்ததை மனசில் வச்சுக்கோ. அவன் போனான், ஏறு மாட்டை, தான் உழுத ஏறு மாட்டை அடித்தான், அந்த கலப்பையினாலே அதை வெட்டி அதை சமைத்தான், எல்லாருக்கும் விருந்து செஞ்சுட்டு யார் பின்னாடி போயிட்டான். அவனுடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசமானவன், அவ்வளோ அழகாக கீழ்ப்படுகிறான். அப்போ அந்த விருப்பம் அவனுக்குள்ளே இருந்தது, ஒரு ஊழியக்காரனை பின்பற்றுகிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த விருப்பம், உண்மையான விருப்பம் என்பது எங்கே தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ முழு பொறுப்பு அவன் கையில் கொடுக்கப்பட போகிறார் ஆண்டவர், கொடுக்க போகிறார் ஆண்டவர். அவனுடைய எஜமானன் புறப்பட்டு போகிறார், அப்போ சொல்கிறான், உம்மிடத்திலிருந்து ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேணும் சொல். அவனே எதிர்பார்க்கல, இப்படி கேட்பான் என்று சொல்லி அரிதானதை கேட்டாச்சு. சாலமோனத்தில் ஆண்டவர் சொல்கிறான், உனக்கு விருப்பமானதை கேளுப்பான் சொல்கிறான், எனக்கு ஞானம் வேண்டுமாண்டவரே சொல். ஞானத்தோடு கூட அதையும் சேர்த்து கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் சேர்த்து கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறார். அந்த மத்தையில் வாசிக்கும் அந்த பெண்ணுக்கு சொல்கிறா, உன் விருப்பப்படி ஆக கடவுள், போ, உன் விசுவாசம் பெருசுன்னு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் தேவன் தெரியுமா? இன்றைக்கி இந்த சில கூட்டம் ஆசீர்வாதம் 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 பேசிகிட்டே இருக்காங்களே, சில நேரத்தில் எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன்னு சொன்னால், அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார். அந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே நமக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்களும் நானும் அதை எடுத்துக்கொள்ளணும். உன்னதங்களில் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலமை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அதை தங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை கையில் கொடுத்துட்டு சொன்னார், அதை எடுத்துக்கோன்னு சொன்னார், பகிர்ந்து கூட கொடுத்துட்டார். ஒந்தந்த கோத்திரத்துக்கு எந்த பகுதின்னு சொல்லி பகிர்ந்தெல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் ஒன்று செய்ய வேண்டியிருந்துச்சு, அவங்க என்ன, யுத்தம் பண்ணி போராடி அதை அவர்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். அதே தான், அதே போல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முழுசு நமக்கு சொந்தமாக தேவன் கொடுத்து விட்டார், நான் அதை போராட வேண்டும், போராடி நான் அதை எனக்கு சொந்தமாக மாற்றுவேன். அதில் ஒரு பகுதி என்ன தெரியுமா, அந்த வாஞ்சியை வெளிப்படுத்துகிற ஜபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரே எனக்கு வேண்டும். எலிசா கேட்கிறான், நம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். தேவன் அதை அவனுக்கு கொடுக்குறார். சொல்கிறாங்க, அவர் 7 அற்புதம் செய்தார், எலிசா வந்து 14 அற்புதங்கள் செய்தான் சொல்கிறான். இரட்டிப்பாக தேவன் அந்த மனுஷனை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். யோசுவாவின் ஜெபத்திற்கு போகலாம். யோசுவா 10 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எல்லாத்தையும் வாசிக்க முடியாது நம்ம, ஆனால் அவ்வப்பொழுது தேவையான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய ஜெபம் என்ன என்பதை 12 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 10 அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது,
இது யாசோ யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையோ இல்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த 14 வசனத்தில் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் கேட்டதும் இல்லை, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் செய்ததும் இல்லை. அதான் அந்த ரெண்டு வசனத்தின் அர்த்தம். யோசுவா ஆண்டவரிடத்திலே கேட்டான் ஒரு காரியத்தை, எதை என்று சொன்னார், சூரியனையும் சந்திரனையும் நிற்கும்படி. அவர்கள் சயின்டிஃபிக்காக இது கரெக்டா அப்படின்னு சொல்லி சிலர் வாதாடலாம், சரியா? சன்ரைஸ் சன் டவுன்னா நம்ம இங்கிலீஷ்லேயும் சொல்கிறோம், ஆனால் நமக்கு சயின்டிஃபிக்காக தெரியும் பூமி சுழல்கிறது. சூரியன் சுற்றவில்லை, பூமி தான் தன்னைத்தானே சுற்றுகிறது, தன்னைத்தான் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அதனால் அந்த சயின்ஸுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிறது போல தான் வேதாந்திரே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சூரியனே நில் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கலாம், என்ன நடந்திருக்க வேண்டும்? பூமி தான் தன் சுற்றுவதை நிறுத்தி இருக்க வேண்டும். சயின்டிஃபிக்காக அது பாசிபிளே கிடையாது. பூமி மட்டும் தான் சுற்றுகிற வேகத்திலே சற்று குறைந்தாலே பயங்கரமான குழப்பங்கள் ஏற்படும். அதாங்க அற்புதம். இதை இன்றைக்கு அநேகர் நம்ப மறுக்கிறார்கள். இது வந்து சும்மா ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக அது எழுதப்பட்ட ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி நம்புகிறது இல்லை. வேதம் சொன்னது எல்லாமே, அதாவது 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தாங்க, அப்போனா எவ்வளோ பெரிய சட்டி இருந்திருக்குன்னு பொறிக்கிறதுக்குன்னு சொல்லி பேசுகிற மக்களும் உண்டு. அவங்க ஆண்டுடைய அற்புதத்தை நம்பாதவர்கள். ஆண்டவர் வேதாந்தத்தில் எழுதி கொடுத்தது எதுவுமே கதை அல்ல, கற்பனையும் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. நடந்தது என்று சொன்னால் அது நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்தார்கள் என்று சொன்னால் கடந்தார்கள், அதுதான் வேதம் சொல்கிற உண்மை. அதே போல் இங்கே சூரியன் நின்றது, சந்திரனும் நின்றது. எவ்வளோ நேரம் நின்றதாம்? ஒரு பகல் முழுவதும் நின்றது. எதனாலே நின்றதாம்? அங்கே அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 12 அந்நாளில் யோசுவா, 3 யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, கமா போட்டிருக்குது, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனின் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் என்றான். கமாண்டு கொடுத்தது டைரக்டாக சூரியனுக்கு சந்திரனுக்கும் கொடுக்குறான். அதற்கு முன்னதாக ஒரு குறிப்பு பார்க்குறோம். யாரோட கூட பேசினான்? கர்த்தரிடத்தில் பேசு. என்ன பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, யுத்தம் நடந்துட்டுருக்கு, இருட்டிருச்சுன்னா யுத்தம் நடக்க முடியாது, வெற்றி முழுமையாக கிடைக்காது. அதனால் இப்போ வெளிச்சம் வேண்டும், சூரியன் வெளிச்சம் வேண்டும் அப்படி சொல்லிட்டு எதிர் கட்டளையிட்டாங்க, சூரியனுக்கு கட்டளையிட்டான், அது நின்றது என்று சொல்லி வாசிக்கும். அங்கே எழுதும்பொழுது என்ன சொல்கிறார் சொன்னால், இப்படி போன்ற ஒரு நாள் அதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது, பின்னாடி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு மனிதனும் கேட்டதும் கிடையாது, மனுஷன் கேட்டதுக்காக தெய்வம் செய்ததும் கிடையாது. இப்போ மோசே சமுத்திரத்தை பிளந்தது கூட ஆண்டவரே சமுத்திரத்தை பிளந்து விடும் என்று சொல்லி மோசே சொல்லலை. மோசே என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் நின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் கோலை உயர்த்து என்று சொல்கிறார். தேவன் செய்த அற்புதம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அதை கேட்டான் ஆண்டவரே என்று சொல்லி. கேட்க முடியுமா ஆண்டட்ட? அதுதான் நான் உங்களோடு கூட வைக்க விரும்புகிற ஒரு காரியம். ஆண்டவர் கேட்கும்படியாக சொல்லுகிறார் சில காரியங்கள். எல்லாராலையும் கேட்க முடியாது என்பது எனக்கு தெரியும். எல்லாம் எலிசாவை போட்ட கேட்டதும் கிடையாது, இந்த யோசுவாவை போல கேட்டதும் கிடையாது. ஆனால் ஒரு காரியம் உண்மை. சங்கீதம் 81 எடுத்துக்கொள்ளலாம். நான் அநேக முறை நான் எடுத்து வாசிக்கிற ஒரு வசனம் அது. சங்கீதம் 81:10 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 81:10 வசனம். உன்னை ஈத்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன். எவ்வளோ பெருசாக வாயை திறக்க முடியும்? அது உங்கள்கிட்ட இருக்குது. சிலரால் நல்லாவே திறக்க முடியும்,
சிலர் கொஞ்சமாக திறப்பாங்க. வா, சிலர் சாப்பிடும்போதே பாவம் போல இருக்கும். பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்றது என்ன சொல்லுவாங்க? இல்லை ஒரு வார்த்தை இருக்கு, குருவி மாதிரி தான் கொறிக்கிறது, ரைட்டா? அதாவது கொறிச்சு சாப்பிட்றது. அவங்க என்னைக்கு முடிப்பாங்கன்னு தான் எனக்கு தெரில. சில நேரத்தில் அவங்களுக்கு வாயை திறக்கவே தெரில. சரி, அது பரவாயில்ல. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ வாயை திற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எவ்வளவு விரும்பி என்னிடத்தில் கேட்கிறாயோ நான் அதை நிரப்புவேன்னு சொல்கிறேன். சரியா? உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன். இன்னொரு வசனம் எடுத்துக்கலாமா? அதுவும் நமக்கு தெரிந்த வசனம். எரேமியா 33 எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 33:3. இது ஃபோன் நம்பர்னு சொல்லுவாங்க, 33:3 சொல்லு. சரியா, வாசிக்கலாமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சான்றரை சொல்கிற சில வார்த்தைகள் இதை நமக்கு சொந்தமாக்க முடியும், சொந்தமாக்க வேண்டும். தேவன் அதை எதிர்ப்பார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, சரியா? கொடுக்க விரும்புகிற தேவன் அன்பு என்றைக்குமே கொடுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலையில் நான் சொன்னேன், அவருடைய அன்பை நாம் அறிய வேண்டும். அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறோமே சொல்கிறப்போ, அவருடைய அன்பை நாம் அறியும் பொழுது வாயை திறந்து நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். உண்மையாக நான் அன்பை அறியும் பொழுது வெறும் வார்த்தையினாலே அவரை கனப்படுத்தலை, என் வாழ்க்கையை நான் அவருக்கு கொடுப்பேன், என்னுடைய இதையெல்லாம் அவருக்கு கொடுப்பேன். அன்பு என்றைக்குமே கொடுக்குங்க, பிடுங்காது. சரியா? அதான் உண்மையான அன்பு. இன்றைக்கு இந்த காதல் சொல்லி வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்களே, அது உண்மையான அன்பு கிடையாது, அது இச்சை. நீ அழகாக இருக்க, அவள் அழகாக இருக்கிறா அவள் எனக்கு வேண்டும், அவன் அழகாக இருக்கான் அவன் எனக்கு வேண்டும், இது வந்து அன்பு கிடையாது, இது வந்து ஆசை. அன்பு என்றைக்குமே கொடுக்கும். தேவன் இவ்வளவாய் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்த, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், அதனால் அவருடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுத்து அன்பு இன்னதென்று நமக்கு விளங்க பண்ணினார். அன்பு என்றைக்குமே கொடுக்கும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனாலே நம்ம என்ன பண்ண விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மனிதனுக்கு தன் சாயலை கொடுத்தார், தான் படைத்த உலகத்தை அவன் கையிலே கொடுத்தார், அவன் கெட்டு போன பொழுதும் அவனை தேடி வந்தார், அதான் அன்பு. அதனால் வெறும் வார்த்தையில் மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது உண்மையான அன்பு கிடையாது. என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் என்ன வேண்டும். அதான் தாவீது தன் வாழ்க்கையிலே அவனை ஆண்டவர் இழைப்பார பண்ணின போது அடுத்தது அவனுக்கு வந்த ஆசை என்னென்னா, என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன், நான் நல்ல கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் வாசமாக இருக்கிறேன், என் ஆண்டவருடைய பெட்டி கூடாரங்களின் கீழாக இருக்கிறது, நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்கிறான். அப்போ என்றைக்குமே அந்த அன்பு வந்து அவருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதை தேடும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். என் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நம்ம அறிய வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதில் ஒரு காரியம் என்ன சொன்னால், ஆண்டவரே இந்த காரியம் இந்த காரணம் இருக்கிறது, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். சரியா? அப்போ யோசுவாவின் விண்ணப்பத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனும் கேட்டிராத காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரும் அவனுக்கு செய்தார். சரியா? இரண்டாவது காரியம், யோசுவாவின் விண்ணப்பத்திற்கான காரணம் என்ன, எது என்ன சூழ்நிலையினாலே அவன் இதை கேட்க முடிந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரியா? காரணம் இல்லாமல் நம்ம என்றைக்குமே ஒரு காரியத்தை கேட்க முடியாது. சும்மா நான் இப்போ சொன்னதுக்காக நீங்கள் எதாவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. உங்களுக்கு ஒரு தேவை என்று ஒன்று வர வேண்டும். அப்போ தான் ஒரு காரணம். அன்னாளுக்கு ஒரு தேவை இருந்தது, அதனால் அவன் என்ன பண்ணினான், ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒரு காரியத்தை கேட்டார், ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று கேட்டார். கிடைச்சிச்சா கிடைக்கலையா? கிடைத்தது. ஆண்டவர் அதை விரும்புகிறான். செல்லத்தில் நம்ம கேட்பதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தாமதிக்கிறான். கேட்கட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி,
ஏன் சொன்னால் சிறப்பானதை கொடுக்கும் பொழுது கேட்க வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். தானியேல் ரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் அங்கே கேட்கிறான் ஆண்டவருடைய சமூகத்தில். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எதை கேட்டான் ஆண்டவர் இடத்துல? அந்த 17வது வசனத்தில் பார்த்தீங்க, 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் கடைசி மட்டும் முதல்ல வாசிக்கிறேன் பாருங்க. இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக கூடுறோம். ஒரு ரகசியம், ராஜா கனவு கண்டார். அந்த கனவு ராஜாவுக்கு மறந்து போயிட்டு இப்போ ராஜா தன் மந்திரிகளையும் ஞானிகளையும் அழைத்து சொல்கிறாரு, எனக்கு எது வேணும், நான் கண்ட சொப்பனத்தையும் நீங்கள் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் சொல்கிறார். எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், நான் அர்த்தத்தை சொல்கிறேன்னு சொல்லி. ஆனால் ராஜா சொல்கிறார், இல்லை, நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். யாராலையுமே சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. தானியேல் சொல்ல முன்பிருக்கிறான். ஏன்னா ராஜா கோபத்தில் எல்லா ஞானிகளையும் கொன்றுன்னு சொல்லிட்டாரு. அப்போ தானியேலையும் கொல்லும்படியாய் வரும்பொழுது தான் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறா. இந்த மாதிரி விஷயம்னு சொன்னோடனே ராஜாட்ட கொஞ்சம் தவணை கேட்குறான், கொஞ்சம் நேரம் என்ன கொடுவோம் என்று சொல்லி அன்றைக்கு ராத்திரியில் தன் நண்பரோடு கூட போய் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்குறான். ஆண்டவரே, அந்த மறைப்பொருளை எங்களுக்கு காட்ட வேணும். காரணம் இருந்துச்சா இல்லையா? இருந்தது. ஒரு காரணம், அன்னாளுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை அவள் கேட்டாள். தானியேலுக்கு ஒரு காரணம் இருந்தது. தானியேல் அங்கே போய் கேட்கிறான், தேவன் வெளிப்படுத்தினாரா வெளிப்படுத்தலையா? வெளிப்படுத்தினாருங்க. அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ராஜாவே திகைத்து போகிறான். ஏன் சொன்னால் கண்டது அவன்தான், அவனை மறந்து விட்டான். காணாத ஒருவன் தான் கண்டது போல அதை அந்த சொப்பனத்தை விவரித்து சொன்ன பொழுது ராஜா திகைக்கிறவனாக இருக்கிறான். தேவனாலே எல்லாம் கூடும். யோசுவாவுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணன்றதை பார்த்துடலாமா? யோசுவா 10வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நல்லா கவனிச்சு வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் உண்டு, சரியா? இன்னும் நான் சொல்லணும்னு சொன்னால், மற்ற 20வது அதிகாரத்தில் 2 குருடர்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்தே போயிட்டே இருக்கிறாங்க. அதை கூட எடுத்துக்கலாமே. கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்காக அதை நான் காட்ட விரும்புகிறேன். மற்ற 20வது அதிகாரத்தில் 2 பார்வையில்லாத மனிதர்கள் ஆண்டவர்கிட்ட ஓடுறாங்க, வர்றாங்க. 2 பேர் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. 30வது வசனத்தில், 20வது அதிகாரம் 30வது வசனத்தில் அவங்க கூப்பிட்டது எப்படின்னு சொன்னால், தாவீது குமாரன் எங்களுக்கு இறங்கும். எதுக்கு இறங்கணும் அப்படி சொல்லலை. அப்புறம் எல்லாரும் சொல்ல அமைதியாக இருங்கப்பான்னு சொல்லி, ஆனால் அவங்க மறுபடியும் சத்தமாக கூப்பிட்றாங்க, தாவீது குமாரன் எங்களுக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்டாங்க. 32வது வசனத்தில் வரும்பொழுது இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். சரியான கேள்வியா தப்பான கேள்வியா? ஏன்னா அவங்க தெளிவாக கேட்கல. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆனால் அவங்க மீன் பண்ணுறது வந்து இதுதான், எங்களுக்கு பார்வை வேண்டும். ஆனால் அவங்க ஜென்ரலாக கேட்குறாங்க, எங்களுக்கு இறங்கும் அப்படி சொல்லி. இவ்வளவு நாள் அவங்க ரோட்டோரத்தில் நின்று என்ன கேட்டாங்க? எல்லாத்துட்டையும் பிச்சை கேட்டவங்க. இப்போ ஆண்டவர்கிட்டையும் என்ன கேட்க முடியும்? பிச்சை கேட்க முடியும். ஆனால் தான் அதை தெளிவுபடுத்துவதற்காக ஆண்டு சொல்கிறார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். அதான் கேட்குறா 32ல, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவங்க தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும். ஒரு காரணம் இருந்தது. அவங்க கூப்பிட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. அவங்களுக்கு கண் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? யோசுவாவின் வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அந்த நாட்களில் 10வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது யுத்தம், அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். லேசாக நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் வந்து அந்த கானான் தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டார். இப்போ யோசுவா காலத்தில் அவங்க எந்தெந்த பட்டணத்தை பிடித்தாங்க சொல்லுங்களேன். எரிகோ பட்டணத்தை பிடித்தார்கள், அதுக்கப்புறம் ஆய் பட்டணத்தை பிடித்தார்கள். அது மாதிரி ஒவ்வொன்றாய் பிடிப்பது தான் அவருடைய திட்டம்.
அப்ப அந்த நேரத்துல தான் இந்த 6வது அதிகாரத்துல எரிகோ பட்டணத்தை பிடித்தார்கள், 8வது அதிகாரத்துல ஆயி பட்டணத்தை பிடித்தார்கள், 9வது அதிகாரத்துல என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கிபியோனியர் வந்து இஸ்ரவேலோடு கூட என்ன பண்ணிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அவங்க தந்திரமாக வந்து யோசுவாவையும் ஜனங்களையும் ஏமாற்றி உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஏன் உடன்படிக்கை பண்ணாங்க? கொஞ்சம் என்னோட கூட வரணும். எதற்காக உடன்படிக்கை பண்ணாங்க? தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தான். அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, இவங்க நம்மளை அடித்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. அதனால தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. கிபியோனியரை பார்க்கும்போது அவங்க பெரிய பட்டணம். அந்த நீங்கள் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரிதுமாக இருந்தபடியினால், அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளுமாக இருந்தபடியினால் மிகவும் பயந்தார்கள். கிபியோன் வந்து ரொம்ப குட்டி பட்டணம்லாம் இல்லை, அது ராஜதானினா கேபிட்டல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிறைய மக்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, பலசாலிகளாக இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தந்திரமாக வந்து அவங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அப்போ அதனால் யோசுவா அவங்கள கொலை செய்ய முடியல, அவங்கள விரட்ட முடியல. ஒருவேளை அது தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக இருந்தாலும் கூட அது அப்படி நடந்து விட்டது, அவங்கள ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டாச்சு. இப்போ 5 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. எது மேலே ஒன்று கடுப்புனா, அவங்களுக்கு கோபம் சொன்னால், கிபியோனியர் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி கிபியோனியரை தாக்கும்படியாக வருகிறார். கிபியோனியர் உடனடியாக யோசுவாக்கு செய்தி கொடுத்தாங்க, அப்போ 5 ராஜாக்கள் எங்களை தாக்குறதுக்கு வராங்க, நாங்கள் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோங்களே, எங்களை காப்பாற்றுறதுக்கு யோசுவா நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிற 8வது வசனத்தை பாருங்களேன், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. 5 ராஜாக்கள் சேர்ந்து வராங்க கிபியோனியரை தாக்க. கிபியோனியரை காப்பாற்றுவதற்காக யோசுவாவும் யோசுவாவை படையும் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை யோசுவா செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருந்த பொழுது 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே அப்படி சொல்லியிருக்கு. இன்னும் முழுசாக ஒப்பு கொடுக்கல, ஆனால் ஏறக்குறைய ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யுத்தத்தில். அப்போ யோசுவா யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவரும் அந்த கிபியோன் எமோரியரை இஸ்ரவேலுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் முழுமையாக வெற்றி நிறைவேறவில்லை, இப்போ தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ யோசுவாவுக்கு ஒரு ஒன்று தேவை. என்ன தேவை? பகல் நேரம் தேவை. இரவு வரப்போகிறது, சூரியன் அஸ்தமிக்க போகிறது. அதனால் யோசுவா சொல்லுகிறான், ஆண்டவரே எங்களுக்கு என்ன வேணும், பகல் நேரம் வேணும், சூரியன் அப்படியே நிற்கட்டும். அவனுக்கு ஒரு காரணம் இருந்தது, சரியா? அந்த காரணம் அந்த ஜபத்தை அவனை செய்யும்படியாக தூண்டிட்டு, சரியா? அந்த கானானிய பெண் அவனுடைய சமூகத்தில் வந்ததுக்கு காரணம் என்ன? அவளுக்கு ஒரு காரணம், தன் மகளுக்காக ஓடிவரும். 110 ஆண்டுடைய சமூகத்தில் ஓடி வந்தது காரணம் என்ன? அங்கே ஒரு காரணம் இருந்தது. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவையும் இருக்கிறது, காரணங்களும் இருக்கிறது. ஆனால் யாக்கோபில் வாசித்தோம், அந்த வசனத்தை மறுபடியும் எடுத்துக்கலாம், யாக்கோபு வாசிக்கலாம், அது நமக்கு ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும். மறுபடியும் எடுத்துக்கலாம், யாக்கோபு 4வது அதிகாரம் எடுத்துக்கலாம். அங்கே யாக்கோபு கடினமாய் சொல்லுகிறார், இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன், யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இச்சித்தும், இச்சித்துனா என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஆசைப்பட்டு, பேராசை, இச்சித்து ஆசைப்பட்டும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவளாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். என்னென்ன இருந்துச்சு? கொலையே பண்ணுறாங்க, பொறாமை இருக்குது, ஆனாலும் கிடைக்கல. நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தமும் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா நீங்கள் விண்ணப்பம் பண்ணவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கு. புருஷன் மனைவிக்குள்ளேயே எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. ஈசாக்குக்கு என்ன தேவை இருந்துச்சு? குழந்தை தேவை இருந்துச்சு. 20 வருஷம் ஆச்சு,
குழந்தை இல்லை. திருமணமாக 20 வருஷம் ஆச்சு. கடைசியில் அவன் ஆண்டோடு சமத்தில் போகிறான். அதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்துருக்கலாம் சொல்லுங்க. இங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, பாலம் ஏறுற இடத்துல சைடில் ஒரு ஐஸ்வர்யான்னு போட்டிருக்கு, அது அவங்களுக்கு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஏழையாகிடுவீங்க. சரியா? புரியுமா? புரியுதா உங்களுக்கு? நிறைய ஆஸ்பத்திரி முளைச்சிருக்குங்க நம்ம நாட்டில், குழந்தை இல்லாதவங்களுக்கு. அதுக்குள்ளே போனால் இன்னும் பயங்கரமான காரியங்கள்லாம் கேள்விப்பட்டேன், அதை இங்கே பேச முடியாது. தெரில எனக்கு என்ன செய்ய என்ன சொல்லன்னு தெரில. நீங்கள் என்னென்னு என்ன பேசுன்னு சொல்லி தெரில. நான் சொல்கிறேன், திருமணமான பிள்ளைங்கள்டே நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆட்களை நாடி போகாதீங்க. அதாவது ராகேல் யாக்கோவிடத்தில் கேட்டா, எனக்கு பிள்ளைத்தா அப்படி சொல்லி, நான் தெய்வமா கர்த்தர் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறான். ஒருவேளை பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற பதட்டம் அந்த டென்ஷன் எவ்வளோ ஜாஸ்தின்றது என்னாலே புரிஞ்சிக்கிற முடியும். இந்த உலகம் உங்களை படுத்துகிற பாடுன்னு ஒன்று இருக்கே, ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்வின்னு ஒன்று இருக்கே, அதை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு தெரியுங்க. உங்கள் கஷ்டமும் தேவனுக்கு தெரியும். அது அவர் அனுமதியாமல் எதுவும் நடக்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் எங்கே போகணுன்னா அவர்கிட்ட தான் போகணும். இவங்கெல்லாம் காசு பாருங்கிறவங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் வயிற்றில் வளர்கிற பிள்ளை உங்கள் பிள்ளையாக இருக்கான்னு கூட சந்தேகம் இருக்குது. நிறையா காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப பயங்கரமான காரியங்கள். நான் கேள்விப்பட்டு அதிர்ந்து போனேன். எவன் பிள்ளையும் நீங்கள் சம்மந்திட்டிருக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ கேவலமான காரியங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே போவீர்களானால், தேவன் உங்களுக்கு கொடுப்பது திட்டமானால் அவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பாருங்க. அப்படி அவர் கொடுப்பது திட்டம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் பிள்ளையல்லாமல் இருப்பது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளை பெறாத மல்லடியே பாக்கியவதி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தேவன் உங்களுக்கு வேறு திட்டங்களை வைத்திருக்கலாம், பெரிய திட்டங்களை வைத்திருக்கலாம். பிள்ளை பெறுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம், உண்மைதான். அந்த சாதாரணத்தை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேன், நான் ஏதோ பாவம் செஞ்சிட்டேன், தேவன் என்மேலே கோபமா இருக்கிறா, தேவன் எனக்கு இதை தரவில்லைன்னு நினைக்காதீங்க. உலகம் நினைச்சிட்டு போகுது, அவங்களா சோறு போடுறாங்க. நம்முடைய ஆண்டவர் தான் நம்மை ரட்சித்தவர், நம்மை வாழ வைத்தவர், இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அப்போ அவருக்கென்று ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவரே, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சொல்கிறான்ல நூற்றுக்கு அதிபதி, ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரர் சுகமாகும். அதாங்க உண்மை. அதனால் மருந்து சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அதிங்க தாண்டாது. உங்களால் செய்ய வேண்டிய டெஸ்ட்டை பண்ணலாம், செய்ய வேண்ட மினிமம் சில காரியங்களை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். அதை நான் மருந்து சாப்பிடாதுன்னு சொல்ல வரல, ஆனால் எப்படியாவது பிள்ளை வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் முனைய வேண்டாம். சரி, நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், அப்படிப்பட்ட தேவைகள் இந்த பூமியில் ஏராளம் நமக்கு உண்டு. சில காரியங்களை நம்மளால தீர்வுக்குள்ளேயே கொண்டு வர முடியவில்லை. அதனால் என்னென்னலாம் வருதுன்னா சொல்கிறார், சண்டைகள் வருகிறது, ஆசை இருக்கிறது, யுத்தங்கள் வருகிறது, சண்டைகள் வருகிறது, கொலையும் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறார். ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கலையேன்னா நீங்கள் கேட்கலை. பிள்ளைகளை பற்றியதான தேவைகள் எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்முடைய சுகத்தை பற்றியதான காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள் நமக்கு இருக்கிறது. சரி, இதெல்லாம் இந்த உலகத்துக்குரிய ஒரு காரியம். ஆனால் தேவனுக்காக நீங்கள் புறப்படுவீர்களானால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம ஆண்டுகிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் நீங்கள் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு யார்கிட்ட போய் கேட்கலாம்? ஆண்டுகிட்ட கேட்கலாம். பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக போராட்டம் பண்ணாதீங்க. ஒருவேளை ஆண்டு உங்களை ஊழியத்துக்கே அழைத்தாலும், உங்கள் பெற்றோர் உங்களை ஊழியத்துக்கு அனுப்பாவிட்டால் நீங்கள் அவங்ககிட்ட போய் சண்டை போடாதீங்க. யார்கிட்ட போய் கேளுங்க? ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டுகிட்ட கேளுங்க. முக்கியமாக பெண் பிள்ளைங்க பெற்றோருக்கு அடங்கி தான் இருக்க வேண்டும். அவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியாது. வேதத்தின்படி அப்படி தான் சொல்லியிருக்கு. ஒரு பிள்ளை ஆண்டுகிட்ட வந்து பொருத்தனை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் பிள்ளை ஆண்டிடத்திலே பொருத்தனை பண்ணிவிட்டால்
தகப்பனோ அல்லது அவளை திருமணம் பண்ணுகிற ஒரு கணவனோ வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவள் அந்த பொருத்தனையிலேருந்து என்ன பண்ணிடுறான், விடுதலை ஆயிடுறான் சொல்கிறான். அந்த பொருத்தனையை ஆண்டவரை விட்டு கொடுத்துறாரு. ஏன்னா கணவன் வேண்டான்னு சொல்லிட்டான் அல்லது பெற்றோர் வேண்டாம்னு சொல்லிட்டான். ஆம்பளை பையங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் பொருத்தனை செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து தான் செய்ய வேண்டும் என்று சொன்ன தீர்மானம் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக அந்த லிபர்ட்டி கொடுத்துருக்கிறார், முழு சுயாதீனம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ யாரிடத்திலே ஓட வேண்டுமானால் ஆண்டவரிடத்திலே ஓடுங்கள். தேவன் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதாங்க இந்த இப்போ நான் வாசிக்கிற ஒரு பகுதி. யோசுவா எதை கேட்டான் என்று சொன்னான், ஆண்டவருக்காக ஒரு பணியிலே ஈடுபட்டிருக்கிறான். அந்த ஈடுபட்டிருக்கிற பணியிலே ஒரு தேவை வருகிறது. அது எப்படிப்பட்ட தேவை என்று சொன்னால் இருளாகக்கூடாது, வெளிச்சம் வேண்டும். வெளிச்சம் வேண்டுமானால் சூரியன் நின்றாக வேண்டும் அங்கேயே. அப்படிப்பட்ட ஒரு தேவை வந்த பொழுது அவன் நேரடியாக ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். அந்த 12வது வசனம் அதுதான் ரொம்ப அழகாக நான் ஏற்கனவே வாஸ்து காண்பித்தேன். அந்நாளிலே 12வது வசனம் 3வது வரியிலே அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான். என்ன பேசினான் நமக்கு சொல்லப்படலைங்க. எவ்வளோ நேரம் பேசினான் சொல்லப்படல, என்ன பேசினான் சொல்லப்படல. ஆனால் அங்கே பேசிவிட்டு சூரியனை பார்த்து சொல்லுகிறான், தரித்து நில் கிபியோன் மேலே, நீ தரித்து நில் சந்திரனை, நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலே தரித்து நில் என்று சொல்லுகிறான். அது அப்படியே நடந்துச்சு. அது எவ்வளோ நேரம் நடந்தது என்று சொன்னான், ஒரு பகல் முழுவதும், ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. எல்லாரும் இதை கேளுங்க, நான் சொல்ல வரல. ஆனால் நம்முடைய தேவனாலே முடியுமா முடியாதானா? முடியும். நமக்காக அவர் செய்வாரா செய்ய மாட்டாரானா? அவர் செய்வார். ஆண்டு சொல்கிறார், கேளு என்று சொல்கிறார். நாம் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது ஆண்டு பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவராயிருக்கார். காரணம், அப்போ யோசுவாவின் விண்ணப்பத்திற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே ஒரு தேவை இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் உண்டுங்க, சரியா? கேட்காதவங்கெல்லாம் தேவையில்லாதவர்கள் என்று அர்த்தம் அல்ல, அவங்க கேட்க தவறினவர்கள். அவங்க வாழ்க்கையில் தேவைகள் உண்டு. மூன்றாவது காரியத்தை போகலாம். யோசுவாவின் ஜெபத்திற்கான தைரியம் எங்கே இருந்து வந்தது? இவ்வளோ பெரிய காரியத்தை யோசுவா கேட்க அவனுக்கு துணிச்சல் எங்கே இருந்து வந்தது? சரியா, 1 யோவான் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதும் பொழுது அதை எழுதுகிறான். தைரியம் என்ற பதம் அங்கே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் நம்ம தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆங்கிலத்தில் அது கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லி நினைக்கிறேன். அப்படி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன், நான் பார்க்கவில்லை. ஆனால் அதனுடைய அர்த்தம் அதுதான். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். 5வது அதிகாரம், 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், த போல்னஸ், த கான்ஃபிடென்ஸ். நானுடைய சமூகத்தில் போனால் என் ஜெபத்தை அவர் கேட்பார் என்ற அந்த தைரியம் எனக்கு எப்படி வரும் என்று சொன்னால், யோவான் சொல்லுகிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். இங்கே யோசுவாவுடைய காரியத்துக்கு வரலாம். யோசுவா தேவனுடைய சித்தத்தின்படி தான் கேட்டானா? சூரியனை நிறுத்துவது தான் தேவனுடைய திட்டமா அப்படி சொல்லி கேட்டா? ஒருவேளை அது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. ஆனால் யோசுவாவுக்கு ஒரு தேவை இருந்தது, ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். தேவனுடைய திட்டத்தை தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அவன் அதை கேட்கிறவனாக இருக்கிறான். தேவனுடைய திட்டமாவது யோசுவா முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே இந்த தேசத்தை அவர்களுக்கு என்ன பண்ணிட்டார், கொடுப்பேன் என்று சொல்லலை, கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாமா? 3வது வசனம் முதல் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்தே வாசிப்போமானால், 3வது வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். யோசுவா 1:3, நான் மோசேக்கு சொன்னபடி உங்களுக்கு உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேனா கொடுத்தேனா? கொடுத்தேன் என்று சொல்லுகிறார்.
ஏற்கனவே கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் நாலாவது வசனம் சொல்லும் பொழுது எல்லைகளை குறிக்கிறார். சரி, எதுலேருந்து எது வரைக்கும், எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லி எல்லைகளை சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே ஃபுல் பிளானோட எது எதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டார். ஐந்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமானதாயிருந்த இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவார். கிளியராக சொல்கிறார், இதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ ஏற்கனவே அது தேவனுடைய திட்டம் என்பது யோசுவாவுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்க ஏற்கனவே சில பட்டணங்களை என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. எரிகோவை பிடிச்சது ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். அது அப்படியே மதில்கள் இறங்கிட்டு விழுந்தது கண்களுக்கு என்பதாக, ஒன்றுமே செய்யாமல் தேவன் சொன்னதை மட்டும்தான் அவர்கள் செய்தார். ஆயிப்பட்டணத்தை லேசாக பிடிச்சிடலாம் சொல்லி 3000 பேர் மட்டும் போனாங்க, ஆனால் 36 பேர் இறந்து போனார். மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அவங்க ஆண்டவர் சொன்ன விதமாக போன பொழுது எளிதாக அதையும் பிடித்தார். இப்பொழுது கிபியோனியர் வந்து இவங்களோட சேர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது 5 ராஜாக்கள் இவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. இவங்களா போகலை, அவங்களே சண்டைக்கு வருகிறார்கள். யோசுவா சண்டைக்கு புறப்படவா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, அதான் நம்ம வாசம் 10:8. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த யுத்தத்தை பற்றி என்ன சொன்னார் அப்படி சொல்லி வாசிக்கும் பொழுது 10:8 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. என்ன சொன்னார் ஆண்டவர், பயப்படாத, 5 பேர் வராங்கன்றதுக்காக பயப்படாத, உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லலை, இதை எப்படி சொல்கிறாரு, ஒப்பு கொடுத்தேன் அப்படி சொல்கிறார். அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். அப்போ ஒரு காரியம் யோசுவாவுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. இப்போ அவன் செய்து கொண்டிருக்கிறது யாருடைய திட்டம், தேவனுடைய. அவருடைய சித்தத்தின்படி அவன் செய்து கொண்டிருக்கான் என்பது தெள்ள தெளிவாக அவனுக்கு தெரிந்தபடியினாலே இப்போ அவன் தைரியமாக ஆண்டவரிடத்தில் ஒன்று கேட்கிறான், ஆண்டவரே நீ சொன்னதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் இப்போ என்ன பண்ணல, இன்னும் அந்த யுத்தம் முடியலை, சூரியன் கீழே போயிடுச்சு, இருட்டு வரப்போகிறது, இருட்டு வந்துவிடுமானால் நீ சொன்னதை நாளை முழுமையாய் நிறைவேற்ற முடியாத ஆண்டவரே, எனக்கு இப்போ என்ன வேணும், வெளிச்சம் வேண்டும், வெளிச்சம் வேண்டுமானால் எது இங்கே நிற்கணும், சூரியன் இருக்கிற இடத்துல நிற்கணும், சந்திரனும் நிற்கிற இடத்துல நிற்கணும் அப்படி சொன்னால் ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். அப்புறமா நேரடியாக கட்டளை கொடுக்கிறான். அது அப்போ அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு பாருங்கள், தைரியம் எங்கேருந்து வந்துச்சு, தேவனோடு உள்ள அந்த உறவும் தேவனுடைய திட்டத்தை செய்கிறதுனாலே ஒரு தைரியம். ஒரு வசனம் வாசிக்கலாமா, ஏசாயா 59:9. எது நம்முடைய தைரியத்தை கெடுத்து விடுகிறது அநேக நேரத்தில் அப்படி சொல்லி பார்த்தா, ஏசாயா ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறான். ஏசாயா 59:2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நிறைய நேரத்தில் நமக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை, நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார், நான் ஜெபம் பண்ணால் தேவன் செய்வார் அப்படின்ற அந்த தைரியம் இல்லாத காரணம் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்படியானால் தேவன் அதே காரிய அன்றைக்கு என்ன செய்ய முடியுமோ அதே காரியத்தை இன்றைக்கும் அவர் செய்ய முடியும். ஆனால் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சரி, நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள், வேலை வேணும் வேலை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல, அதனால் காசை கொடுத்து வேலையை வாங்கிறோம், வாங்கிட்டு இங்கே வந்து சாட்சி சொல்லுது கத்தரை எனக்கு எதாவது கொடுத்துட்டாரு, வேலை கொடுத்துட்டாரு அப்படி சொல்லி சாட்சி சொல்லிடு. அப்படி சாட்சி சொல்லிட்டு இந்த நீங்கள் எதையும் ஏமாற்றலாம், எதை ஏமாற்ற முடியாது, மனசு ஏமாற்ற முடியாது. அது சொல்லும், நீ ஒன்று கத்திர ஒன்று ஒன்றும் கொடுக்கல, நீ பணம் கொடுத்து தான் வாங்கினு சொல்லும்.
அந்த குற்றம் சாகும் வரைக்கும் உங்கள் மனசில் இருக்கும். ஞாண்டுக்கா போல்டாக எதையுமே செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வழி மாறி போகும் பொழுது தேவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் வாய்க்க பண்ணிடுவார், சல்லத்தில் போயிட்டே இரு அப்படி சொல்லிடுவார். ஆனால் நம்முடைய உள்ளம் நம்மை அந்த தைரியத்தை இழக்க வச்சு ஆண்டவர் ஜெபத்தை கேட்க. அதனால தான் இன்னைக்கு காசு அனுப்பி யாராவது ஒருத்தர் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்குறான். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண, ஏன்னா நான் ஜெபம் பண்ணால் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர் கேட்க மாட்டார். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணட்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் ஜெபம் பண்ணாமல் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுவதை தேவன் விரும்புவது கிடையாது. நான் கேட்க வேண்டும். ஒருவேளை எனக்கும் அவருக்கும் இடையில் பாபம் இருக்குமானால் ஆண்டு சொல்கிற காரியம் நீ மன்னிப்பு கேளு, அறிக்கை செய், சில காரியத்தை சரிப்படுத்த வேண்டும். ஆண்டு அதை செய்ய சொல்கிறார். அப்படி செய்யவில்லையானால் அவர் எனக்கு என் வாழ்க்கையிலே செயல்பட முடியாததற்கு காரணம் என்ன? எனக்கும் அவருக்கும் இடையில உள்ள அந்த பாவம். அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ், எனக்கு தைரியம் வராததற்கு காரணம் என்னன்னா, சில இடத்துல இப்படிப்பட்ட விலகல்கள் என் வாழ்க்கையிலே காணப்படுது. எது கான்ஃபிடென்ஸை கொடுக்குன்னு சொன்னால், ஆண்டுடைய திட்டத்தின்படி போகும் பொழுது நிச்சயமாக எனக்கு அந்த தைரியத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதாங்க காரணம். யோசுவாவுக்கு இருந்த தைரியம் என்னன்னு சொன்னால், அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாக காணப்படுகிறான். மூன்று காரியம் பார்த்துட்டோம். ஒன்று, யோசுவா கேட்டான். எப்படிப்பட்டதை கேட்டான்? இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒரு காரியத்தை கேட்டான். அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு ஒரு காரணம் இருந்தது. அவன் யுத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு வெளிச்சம் வேண்டும், அதனால் அவன் கேட்டான். மூன்றாவது, அவனுடைய தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னான், அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். நான்காவது காரியம், அவனுடைய செயலை பாருங்கள். சரியா? யோசுவா காரணம் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். யோசுவா யோசுவாவுக்கு தைரியம் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவன் சும்மா உட்காந்துருந்தானா? இதை அவன் செய்திருக்கவே முடியாது. அதுவும் அந்த இடத்துல குறிப்பில் வருகிறது பாருங்களேன். ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கவா. யோசுவா 10:9. யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். ஆண்டு சொல்லிட்டார், போப்பா அவனுக்கு தந்துட்டேன், எல்லாமே தந்துட்டேன், பயப்படாத அப்படிலாம் சொல்லிட்டார். யோசுவா அப்படியே உட்காரல, அன்றைக்கு ராத்திரியிலேயே நடந்து திடீரென்று எதிரிக்கு மேலே வந்து நிற்கிறான். யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. சரியா? செயல்படுகிற ஒரு மனிதன், கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். ஆபிரகாமை ஆண்டு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னான். ஆனால் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவன் ஒன்று செய்ய வேண்டும், தன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு தேவன் காட்டுகிற தேசத்துக்கு அவன் போக வேண்டும். தைரியமாக சில பொறுப்புகளை நாம் எடுத்து ஆக, தேவன் சொல்லுகிறதை நான் செய்து ஆக வேண்டும். செய்யாத வரைக்கும் தேவனுடைய காரியங்களை நம்மளால சுதந்திரிக்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலரெல்லாம் வாலிபல் பார்த்தீங்கன்னா, எனக்கு 10,000 சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சா நான் போவேன், அது வரைக்கும் நான் போக மாட்டேன். நீங்கள் போகாமலே இருந்தீங்கன்னா உங்களோட ஜூனியர் உங்களுக்கு மேலே வந்து உட்காந்துறான். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் என்ன தெரியுமா கேட்பாங்க? நீ எப்போ முடிச்சேன்னு கேட்பாங்க. முடிச்சு 2 வருஷம் ஆயிருந்தா, நீ 2 வருஷம் நீ என்ன பண்ணுன, உன்னை எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு வா சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம ஒரு வேலையை பார்த்துருக்க வேண்டும். எனக்கு அந்த குறிப்பிட்ட வேலை கிடைக்கல, ஆனால் நான் 2 வருஷம் இந்த வேலையை பார்த்து சொல்லும் பொழுது நீ சோம்பேறி இல்லை என்பதை யார் புரிஞ்சுக்கிடுவாங்க? இந்த கம்பெனிக்கார. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஆண்டவருக்காக நீங்கள் செயல்பட வேண்டும். எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா நான் செய்வேன், பொறுப்பு கொடுக்குற வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னால் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த யோசுவா அவ்வளோ பெரிய மனிதன், ஆண்டவர் தைரியமாயிரு பயப்படான்னு சொன்ன உடனே அன்றைக்கு ராத்திரியிலேயே புறப்பட்டு நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். சரியா? அதோடு கூட சேர்ந்து தாங்க ஜெபம் பண்ணுறான். சரி, இது ரெண்டும் சேர்ந்து தான் போகிறது. ஜபமும் அவனுடைய செயலும் சேர்ந்தே போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவனுடைய செயல். அவன் சோம்பேறி அல்ல, தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். வில்லியம் கேரி சொன்ன ஒரு காரியம் வந்து, ஆண்டுட்ட பெரிய காரியங்களை எதிர்ப்பார்,
பெரிய காரியங்களை சாதி. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அச்சீவ் கிரேட் திங்ஸ் இல்லை அட்டைன் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். பெரிய காரியங்களை சாதிக்கும்படியாக எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இறங்கணும், களத்தில் இறங்கணும். வில்லியம் கீரி ஒரு தடவை சொல்லும் பொழுது அவங்க பிள்ளைங்கள்லாம் ஒருத்தராக மறிக்கிறாங்க. மனைவி பைத்தியமாயாச்சு, 13 ஆண்டுகள் அவர் பைத்தியமாக இருந்தாங்க. பைத்தியமான மனைவியை கவனிக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் அவருடைய கையாலே அடக்க மாட்டாங்க. அவருடைய மனதில் வந்த சந்தேகம் என்னன்னு சொன்னான், ஆண்டவரே நீர் அழைத்து தான் வந்தேனா அல்லது என்னுடைய ஆசையினாலே இங்கே வந்து விட்டேனா? ஆனால் அவர் வந்ததினால்தான் தேவன் அவர் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை மொழிகளிலே வேதாந்தத்தை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். நம்ம இந்திய அரசாங்கமே அவரை கனப்படுத்தி இருக்கிறது. இந்திய தேசத்துக்காக செய்த காரியங்கள் ஏராளம். அவர் யாருன்னு பார்த்தா செருப்பு தைக்கிறார், பழைய செருப்பு தைக்கிறவர், காபிலர் என்று சொல்கிறார் ஒரு இடத்துல. அவரை அவமானப்படுத்தும் முறை அவர் மனிதன் முயன்ற பொழுது இஸ் அ ஷூ மேக்கர் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் சொல்லியிருக்க இல்லை, ஐம் அ காபிலர்ன்னு சொல்லியிருக்கேன், நான் பழைய செருப்பு தைக்கிறேன். அந்த மனிதன் உலக படத்தை வைத்து உலகத்துக்காய் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னான், நீ போ, நீ ஜெபித்து கொண்டு மட்டுமே இருக்கிறாய், நீ போ என்று சொன்ன பொழுது புறப்பட்டு வருகிறார். வந்த பொழுது இந்த நாடு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர் வந்து இருந்து அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் பெரிய காரியங்களை சாதித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சும்மா முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் ஆண்டவர் நம்மை காட்டுகிற பாதையில் நம்ம என்ன பண்ணணும்? முன்னேறி போக வேண்டும். போகும்பொழுது தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறார். அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 10வது வசனத்தில் பார்க்கலாம். யோசுவா கேட்டான், ஆண்டவர் என்ன பண்ணிடுறான்? 10வது வசனம் ஜெபத்திற்கான பதில், கர்த்தரோ அவர்களை அதாவது எதிரிகளை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசெக்கா மட்டும் மக்கேத்தா மட்டும் முறியடித்தார்கள். இப்போ 10வது வசனத்தில் வாசி கலங்க பண்ணினார் ஆண்டவர். 11வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியில் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆண்டு செய்கிறார் எல்லாமே இவங்க யுத்தத்தினாலே வெல்லவில்லை. தேவன் அவர்களுக்காக என்ன பண்ணுகிறார்? எதிரிகளை தாக்குகிறார். சரி, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேவன் நமக்கு போதுமானவரா இல்லையா? போதுமானவர்கள் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நாட்டின் சூழ்நிலையில் தேவன் நமக்கு போதுமானவரானா? ஆம், போதுமானவர். சரி, நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒன்றும் இந்தியாவுக்கு ஓனர்ஸ் கிடையாது, முதலாளிகள் கிடையாது. இந்த தேசம் அவர்களுக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது. அவர்கள் ஒரு 5 வருடத்திற்கு அல்லது 10 வருடத்திற்கு அவர்கள் பொறுப்பாளிகள், அவ்வளோதான். தே ஆர் கேர்டேக்கர்ஸ். இந்த நாட்டை அவங்க கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 5 வருஷமும் 10 வருஷமும் கொடுத்துருக்கிறார். அதை அவர்கள் திருப்பி தேவன் கையில் கொடுக்கும்போது அவங்க கணக்கு கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நம்ம அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இவர்கள் தடை கற்களாக மாறுவார்களானால் நம்முடைய தேவன் இவர்களை காட்டிலும் பெரியவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தேசத்தை தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். நான் ஏன் அதை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், முதல் நூற்றாண்டிலேயே தோமா போன்றவர்களை அனுப்பியிருக்கிறார். அத்தனை மிஷனர்களை இந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். தேவன் இந்த தேசத்தை நேசிக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் இந்த தேசம் அவர்களுக்கு அவரிடத்திலே வராத காரணம் நம்முடைய தோல்வி, சபையினுடைய தோல்வி. நாம் செய்ய வேண்டிய பணியை செய்ய வேண்டிய காலங்களில் செய்யாதே போனதனுடைய தோல்வி அது. ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவர். இன்றைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வோம், ஆனால் யார் நமக்கு துணை நிற்பார்? தேவன் நமக்கு சொல்ல துணை நிற்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிரிகளுக்கு என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாத அநேகத்தில் இங்கே பார்க்கும்பொழுது ஒன்று தெரிகிறது. 10வது வசனத்தில் அவர்களை கலங்க பண்ணுகிறார் ஆண்டவர்.
பதினோராம் வசனத்திலே பார்க்கும்பொழுது அவங்க மேலே கல்லெல்லாம் உள்ள பண்ணுகிறான். பன்னெண்டாம் வசனத்தில் தான் யோசுவா இன்னொரு காரியத்தை கேட்குறா, சூரியனை என்ன பண்ணோம், நிறுத்துங்க ஆண்டவரே, வெளிச்சம் எங்களுக்கு வேண்டும்னு சொன்ன பொழுது ஆண்டவர் அப்படியே செய்தார். பதிமூன்றாம் வசனத்தை பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அது யாசோனின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. சமுத்திரத்தில் தேவன் பிளந்தது போல இங்கே சூரியனை நிறுத்துகிறார் ஆண்டவர். யாருக்காக? யோசுவா செய்ய வேண்டிய பணியை செய்து முடிப்பதற்காக தேவன் அதை நிறுத்துகிறார். அப்போ எல்லாமே யார் தான் செய்தது பாருங்களேன். பதினாலாம் வசன கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருகிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். நம்ம இல்லைங்க யுத்தம் பண்ணுறது, நம்ம வந்து வேலை செய்யணும். நம்ம சரி, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். யார் யுத்தம் பண்ணுறது? கர்த்தர் யுத்தம் பண்ணுது. அதான் உண்மையான ஒரு காரியம். நம்ம வந்து நமக்கு எதிரி மோடியும் கிடையாது, ஆர்எஸ்எஸும் கிடையாது, பிஜேபி கிடையாது, நமக்கு பிசாசு தான் எதிரி. அவனுடைய கோட்டையில் இருக்கிற மக்களை நம்ம என்ன பண்ணோம், வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த பணியை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறா. அந்த பணியை செய்வதற்கு சில தடைகள் இவர்கள் கொண்டு வருகிறார். அது பிசாசு தான் செய்கிறார். ஆனால் நம்ம நம்ம வேலையை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், செய்து கொண்டே இருக்கணும். மீதியெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? இந்த செக் வைக்கிற வேலையெல்லாம் ஆண்டர் பார்த்துக்கொள்வான். நம்ம தைரியமாக முன்னேறி போக முடியும். இந்த சூழ்நிலையில் தேசத்துக்காக நாம் என்ன ஜெபிக்க வேண்டுமோ அதை என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். உரிமையாக என்ன கேட்க வேண்டுமோ அதை நாம் கேட்கலாங்க. அதுதாங்க தேவன் உங்கள் மனதில் என்ன போடுகிறார். சிலது நான் இங்கே நிற்கிறதுனால சகோதர சகோதரிகள் ஜெபிக்கும் பொழுது அந்த அவங்க பயன்படுத்துகிற சில வார்த்தைகளை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை கேட்கிற ஒரு காரியம் அற்புதமாக இருக்கும். அதாவது தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்குது? உட்காந்து யோசிச்சுருக்கீங்களா? அந்த தேசத்துக்காக என்ன ஜோமோன்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்களா? உங்களுடைய இனத்திற்காக என்ன ஜோமோன்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்களா? எப்படி கேட்கணும்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்களா? இந்த தேசத்தினுடைய உண்மையான தேவை என்னங்க? இன்னும் கொஞ்ச நாள் திறந்த வாசல் தேவைங்க, இன்னும் கொஞ்ச நாள் திறந்த வாசல் தேவை. அவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு இன்னும் சென்றடையாத எல்லைகள் உண்டு. சுவிசேஷம் இன்னும் சென்றடையாத ஜனக்கூட்டங்கள் உண்டு. நீ எவ்வளவோ பகுதிகளுக்கு அப்பாவி மக்கள்ங்க, இந்த ஜனங்கள் ஒன்றுமறியாத ஜனங்கள், அவங்கள ஏமாத்துறாங்க. நேற்றைய தினத்தில் நான் இந்த அத்திவரதரை பற்றி கேள்விப்படும் போது பி யூடியூப் வர ஆரம்பிச்சிச்சு. எத்தனையோ கோடிகள், லட்சம் கோடிகளை மூட்டடிச்சிருக்கிறாங்க. அதான் இப்போ குற்றச்சாட்டு. யார் ஏமாந்தவங்க? இந்த ஜனங்கள். இந்த மந்தை ஓடுதே, இந்த மந்தை. அது நம்முடைய குறிப்பு அல்ல. நான் சொல்ல வருகிறது, இந்த எளிய ஜனங்கள், ஏமாந்த ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும். யார் கையில் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? நம்ம கையில் கொடுத்துருக்கார். ஆண்டவர் கிருபை பாராட்டும். என்ன கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். யோசுவாவுக்கு தெளிவாய் தெரிந்தது, அப்பொழுது வெளிச்ச வேண்டும். இன்னும் ஒரு நீண்ட பகல் அவர்களுக்கு வேண்டும், யுத்தத்தை முடிப்பதற்காக. அதை கேட்கிறான், தேவன் கொடுக்கிறார். இந்த தேசத்துக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் உணர்வோமானால் அதை கேட்போம். தேசம் தேவன் நிச்சயமாக இதை கொடுப்பா. நம்ம தேசத்தை வெல்ல முடியும். தேசம் என்று சொன்னால் இந்த மண்ணல்ல, ஆத்மாக்கு சரியா? ஒருவேளை இந்தியா முழுதும் நம்ம வென்றுருவோமா? தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம ஒரு சின்ன கூட்டம், ஆனால் கேட்போம். தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஒரே ஒரு யோசுவாவை கொண்டு சூரியனை அவர் நிறுத்துவாரானால் நம்மை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை அவராலே செய்ய முடியும். விசுவாசம் இருந்தால் கேளுங்கள், தேவனுடைய மகத்துவமான காரியங்களை காண முடியும். தலைகளை தாழ்த்து, ஒரு நிமிஷம் கண்களை மூடி. நம்முடைய தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியாதானால் இந்த பூமியில் வேறு யாரும் செய்ய முடியாது. நம்முடைய தேவன் செய்யும்படியாக நானும் நீங்களும் கேட்கவில்லையானால் வேறு யார் கேட்கப் போகிறது? இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக நம்ம ஏவுகிறான். நீ கேள் என்று சொல்லுகிறான். திறப்பிலே நிற்கிற மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லுகிறான். இந்த தேசத்துக்காக நாம் கதறுவோமானால் நம் நிமித்தம் இந்த தேசத்துக்கு தேவன் கிருபை பாராட்டுவார். ஒரு சிறு கூட்டம் தான், அந்த சிறு கூட்டத்திலே ஒரு சில நபர்கள் தான் ஆண்டவர் சமூகத்திலே கதறுகிறது.
ஆனால் நீங்கள் கதறுவீர்கள். ஆனால் இந்த 130 கோடி மக்களுக்கும் ஒரு விடுதலை உண்டு. தேவன் நம் மூலமாக இதை கொடுக்க விரும்புகிறார். செய்வோமா? மேலே இல்லைன்னு சொல்ல போகிறோமா? மேலே இருக்குன்னு சொல்ல போகிறோமா? ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவித்தார் அப்படின்னு சொல்லி. விசுவாசத்தையும் அவர் தாங்க கொடுக்க முடியும். ஜெபிக்க அறியாதிருக்கும் பொழுது அவர் நமக்காய் பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் பண்ணுகிற தேவர். ஜெபிக்க தெரியலனாலும் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எதற்காக நான் ஜெபிக்க, இந்த தேசத்தின் தேவைதான் என்ன என்று சொல்லி நாம் அவர்கிட்ட கேட்போமானா அந்த வெளிச்சத்தையும் அவர் நமக்கு கொடுப்பா. யோசுவாவுக்கு தெரிந்தது அன்றைக்கு தேவை என்ன என்பதை, அதே போல நமக்கு அதை காட்டுவார். இதற்காக ஜெபி, இதற்காக ஜெபி என்று சொல்வார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேசம் க்ஷேமத்தை காணும். எங்களை நேசிக்க நல்லா ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதுதான் கர்த்தா இந்த வசனங்களில் பார்க்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். மோசே செய்யாத காரியத்தை யோசுவா செய்தான். யோசுவா செய்யாத காரியத்தை இன்றைக்கு தேவன் எங்கள் மூலமாய் செய்ய விரும்புகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபித்தார். 130 கோடி மக்கள், எத்தனையோ கலாச்சாரங்களை சார்ந்தவர்கள், அவர்களை முகங்களில் கூட நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இந்த தேசத்துக்காக எங்களை ஜெபிக்க அழைத்திருக்கிறீர்கள். ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தான். உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாங்கள் கேட்க எங்களுக்கு பலன்தான். ஏனோ தானோ என்று நாங்கள் ஜெபித்து விட்டு போகிறவர்களா இல்லாமல் அன்னாளை போல குறிப்பாய் கேட்க கிருபித்தார். யோசுவாவை போல குறிப்பாய் கேட்க கிருபித்தார். ஆம் கர்த்தாவே, நாங்கள் தவறினவர்கள் தான். ஜெபிக்க வேண்டிய காலத்திலே ஜெபிக்க மறந்தவர்கள் தான் கர்த்தாவே நாங்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கிறோம் இந்த சமூகத்தில், ஜெபிக்க எங்களுக்கு பலன் தான் கர்த்தாவே. எங்கள் கிருபை பாராட்டு தேசத்தை குறித்து தான் பாரத்தை எங்களுக்கு தான். இந்த தேசத்தை ஜெயிக்கும்படியாக, உமக்கென்று சொந்தமாக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீரே. நாங்கள் அந்த பணியை செய்ய எங்களுக்கு கிருபை தான். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்த தேவனுடைய பிள்ளையில் ஒவ்வொருவரையும் பேர் பேர் ஆசீர்வதி. உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் உடைய கர்த்தரே கொடுக்குறோம். எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கும் நல்ல பிதாவே.